தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர்கள் சம்மந்தமான தகவல்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிக்கு சாரி அஞ்சு டிஸ்ட்ரிக்கு வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இன்னும் மீதமுள்ள எந்த ஒரு டிஸ்ட்ரிக்குமே ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணலை ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணினதே எக்ஸாம் சாரி இன்டர்வியூ வச்சாங்க அதுக்கப்புறம் அதனுடைய இன்டர்வியூட ரிசல்ட்டே பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு நாலு அஞ்சு டிஸ்ட்ரிக் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்கும் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் கிடைக்கல ரிசல்ட்டும் வரலை ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பித்த ஒரே கேள்வி எங்களோட டிஸ்ட்ரிக்ட் எப்போ வரும் அப்படின்றது தான் ஸோ நம்மளும் விசாரித்தோம் இன்றைக்கி தான் விசாரித்தோம் கண்டிப்பாக சீக்கிரமாகவே கொடுத்துருவோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அது வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுனால உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கேட்டு பாருங்கள் அங்கே தகவல்கள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்கு ரிசல்ட்டை கொடுத்துட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் ரொம்ப நாளைக்கு பெண்டிங்கில் வச்சுருக்க முடியாது அது வந்து ப்ரொசீஜரே கிடையாது அதனாலயே உங்களுக்கு சீக்கிரமாகவே கொடுத்துருவாங்க ஏன்னா டிஎன்ஏஹெச்டியும் சரி வில்லேஜ் அசிஸ்டண்டும் சரி சேம் இதே ப்ரொசீஜரில் நடந்த ஒரு விஷயந்தான் பட் அது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இதையும் வைப்பாங்க அப்படின்றது கிடையாது ஸோ கண்டிப்பாகவே சீக்கிரமாகவே விட்டுருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு இந்த வாரத்தோட எண்டில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அதுக்கடுத்து அதுக்கடுத்த வாரங்களில் உங்களுக்கு புதுசாக வந்து ரேஷன் கடைகள் ஓப்பன் பண்ணுறது அதற்கான பணியாளர்களை ஃபில்லப் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வேலைகள் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால் உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆளே இப்போ ஆல்ரெடி எடுத்துருக்கிற ரெக்யூட்மெண்ட் வச்சு எடுத்துருக்கிற ஆளே பத்தாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது இதை வந்து ரொம்ப நாளைக்கு ஃபில் அப் பண்ணாமல் வச்சுருக்க போகிறதில்ல அதனால் கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணுவாங்க மேபி ஒரு சில டிஸ்டிக்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வழக்கியம் என்னுடைய பர்சனல் விஷயத்த தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இப்போ இருக்கிற வேக்கண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வேக்கண்டை கொடுத்து அவங்க ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ அவங்க ஃபில்லப் பண்ணிவிட்டு மறுபடியும் வரக்கூடிய வேக்கண்டை வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சில டிஸ்டிக்ட்டில் மட்டும் ஸோ குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மேக்சிமம் வந்து இருக்கிற இருந்து இன்னும் கொஞ்சம் வேகன்சியை அதிகப்படுத்தி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அந்த சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்